வருத்தால் மலைக்கு போயிட்டு இருக்கோம். ஒண்ணுமே தெரியல. எதுக்கு வந்திருக்கானே தெரியல. அதோ அங்கே தெரியுது பாருங்க, அதுதான் கடல். வா, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. வாழை ரெண்டும் அவரமே எடுக்கலாம்ல. டீ அருமை எடுக்கலாம். இங்கே தான் அரிய வகை மூலிகைகள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எதுவுமே தெரில. சரி, அப்படி மேலே போவோம். சீக்கிரம் வாழை. ஆமாம், மேலே வந்துருவியா? இல்லை மேலே யாரும் வந்துருவியான். ஆமாம், நான் வந்து சொல்ல கூட நான் சொல்லலாம். பகதி ஏமா, அது ஒரு பண்ண நாளாச்சு. வாஸ்து ஓடி வாழி. நிறைய டூரிஸ்ட் மக்கள்லாம் வந்திருக்காங்க எங்கேயோ இல்லாமல் இருந்து. ஐயோ, வாழை வரும்போது எல்லாம் எடுக்கலாம். வாழ இதுக்கே ரொம்ப டயர்டாக இருக்கு. வாழை இறங்கும்போது ஈஸியாக இருக்கும். இதுக்கு மேலே போகும்.
இங்கே நாங்கள் படிக்கட்டில் ஏறி ஏறி டயர்டாகிட்டோம். பாஸ் பண்ணுறது மட்டும் இல்லடா, அது படிக்கட்டு ஏற முடியாமல் திக்கி கிணறி உட்காந்துருக்கோம். நீங்கள பாருங்க, மேலே ஒரு பெரிய அரச மரம் நீ எனக்கே மேலே ஏறி வந்து ரொம்ப மூச்சு வாங்குது. ஐயோ ஐயோ முடியல. வாழை மேலே பொண்ணும் வழி இருக்குது, அதில் ஒரு கோழி மட்டும் தான் உண்டு. இப்படி ஏறி மேலே உச்சிக்கு போகணும். இது பேர் சாம்பிள் தாங்கண்ணா. வா வா, அளவு கோயில் வேணும். கோயிலில் போய் அந்த வியூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் உட்காந்துட்டு அப்புறம் மேலே போகலாம். மணி 3 போயிட்டு 5 மணி அட்டாரம் மூணு. இந்த டைமில் பார்க்க முடியாது, ஃபுல்லாக தெரியாது. அதுக்கு மேலே தான் போக போகிறோம். பார்த்துக்கலாம். வா வா வந்து இதில் இதில் பார்க்கலாம். அப்புறம் என்ன, இன்னும் போக எவ்வளோ வழி இருக்குது. இதாங்க ஒன் ஆஃப் த கன்னியாகுமரியோட வேவ் பாயிண்ட்டு. ஃபுல்லாக பாருங்கள் பின்னாடி லாஸ்ட்டு தெரிகிறது கடல். இந்த பக்கம் வந்தீங்கன்னா அந்த பக்கம் லாஸ்ட் கன்னியாகுமரி எண்டிங் தெரியும். இந்த மழை இருக்கிறதுனால அந்த திருவள்ளுவர் சிலை தெரியாது. லாஸ்ட்டு எண்டில் தெரியுது எல்லாமே கடல். அதுக்கு மேலே பச்சை பசங்க இருக்கிற கன்னியாகுமரி குளம் இயற்கை அழகு. நீங்கள் ஒத்து பாருங்க, ஒரே ஒரு நல்ல ஒரு கோயில். விளாடல பாஸ்போர்ட் ஆப்ஷன் இல்லை.
இங்கேயும் சரிக்க சமம் இருக்கு. தப்பெல்லாம் போய் கட்டணே. இதுக்கப்புறம் எந்த படிக்கட்டும் கிடையாது, ஃபுல்லாக கல் தான். பார்த்து வாழை வள்ளிச்சனை கூட பயங்கரமாக இருக்குண்ணா. ஃபுல்லாக பாறையும் மரமும் மட்டும்தான் இருக்கும். இதுக்கு டயர்ட் ஆகிட்டா அப்புறம் தம்பி மோர்ல இறங்கியாலும் தண்ணி வாங்கிட்டு போங்க, மேல தண்ணி கிடையாது. வாங்கிக்கோ.
எடுத்துக்க. ஹலோ, 40 ரூபா. கிழிச்சுதான வச்சிருக்கு, அதான் எடுத்து வர மாட்டேங்குது. ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குமா? மழை அப்படி செங்குத்தா இருக்கு. தண்ணி ஏதாச்சும் கொண்டு வரணும், நீங்கள் கீழே இருந்தே கொண்டு வந்து. அப்படியே இருக்க போயிடுறேன். சரிங்க, போனாலே இறங்க 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 மேலே இறங்கும் இறங்க. பாகன கொஞ்சம் தூரம்
இப்படி உட்காந்து நீ பேக் படி இந்த பாதை Thank you.